ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த அஃபிஷியல் வெப்சைட் எதுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட், ஸோ மெட்ராஸில் மட்டும்தான் இந்த வேலையா அப்படின்னு கேட்காதிங்க. ஸோ மாவட்ட ரீதியாக எல்லா மாவட்டத்திலுமே, அதாவது இருக்கிற எல்லா மாவட்டங்கள் ரீதியாகவும் இந்த ஜாபை அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 5500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இங்கே இருக்கு அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதானே எக்ஸாமினேஷன்லாம் வச்சு இப்போதானே போஸ்டிங் போட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் லெவலில் அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் கரெக்ட் தான். ஆனா இப்ப மறுபடியும் நிரந்தர தமிழக அரசு வேலையாக இந்த மாவட்ட ரீதியான மாவட்ட நீதிமன்ற வேலையை உங்களுக்காக கொடுக்க போறாங்க. ஆண் பெண் இருபாளர் யாராக இருந்தாலும் நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுடைய குவாலிபிகேஷன் 8th இருந்து டிகிரி முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம். தமிழ்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுல இருந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிளாக அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா 5500 வேகன்சி இருக்கு கிட்டத்தட்ட. அந்த காலி பணியிடங்கள்ல பாதி தான் நிரப்பி இருக்கிறோம். ஸோ மீதிக்கான காலி பணியிடங்கள் இன்னும் அப்படியே ரிமைனிங் இருக்கு. ஸோ அதற்கான வேகன்சி இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் PDF தான் இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்ராஸ் ஹைகோர்ட். நீங்க ஸ்க்ரால் அவுட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸோ கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ப்ளூ கலர்ல தெரியும். ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைட்லாம் ப்ளூ கலர்ல தெரியும். ஸோ அதாவது ரூல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வேகன்சின் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு PDF வந்துடும். ஸோ அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அண்ட் புதுச்சேரி. ஸோ தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கான இரண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடுக்கான ஸ்டேட் தமிழ்நாடு அதனுடைய லிஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான PDF வந்துடும். ஸோ இந்த PDF தான் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதற்கான வேலை எத்தனை ரிமைனிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி பொசிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, சென்னை, அரியலூர், கோயம்புத்தூர், கூடலூர், ஸோ அதாவது இந்த மாதிரியான நிறைய இருக்கு இல்லையா, கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு. ஸோ கொடுத்துருக்கா 33 மாவட்டங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளவு வேகன்சி இருந்துச்சு, ஸோ இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2233 வேகன்சி அவங்க அலாட் பண்ணது. ஆனால் அதுல எவ்வளவு பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கரண்டான 1718 தான். ஸோ ரிமைனிங் வந்து 515 வேகன்சி காலியாக தான் இருக்கு. அந்த வேகன்சி எல்லாம் நாங்க நிரப்ப போறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ரீதியான. சோ இப்ப அரியலூர் எடுத்துட்டீங்கன்னா 458, ஆனா அதுல 366 தான் நிரப்பியிருக்காங்க, 92 ரிமைனிங் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எத்தனை வேகன்சி ரிமைனிங்கா இருக்கோ அதை எல்லாமே நிரப்ப போறன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 25432 தான் காலி பணியிடம், அதுல 19978 நிரப்பியிருக்காங்க. மீதி உள்ளது 5454 காலி பணியிடங்கள் நிரப்பல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஸோ என்ன 8th டிகிரி முடிச்சா போதும்னு சொல்லியிருக்கீங்க, அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்க டைபிஸ்ட் ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டைபிஸ்ட் ஒர்க் இருக்கும். ஜூனியர் பேலிஃப் அண்ட் சீனியர் பேலிஃப் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். 8th தானே முடிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஸ்வீப்பர், டிரைவர், இந்த மாதிரியான நிறைய வேகன்சிஸ் இருக்கும். ஸோ வேகன்சி டீடைல்ஸ் எல்லாம் இனிமேல் அலாட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனல்லையும் நம்ம அதையும் இன்டிமேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே போல யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.